செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் இரண்டாவது நாளாக தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு 100,000-க்கும் கீழாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 92,596 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 162,664 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 2,219 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் 12,31,415 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 18,023 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை மொத்தமாக தமிழகத்தில் 22,74,704 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 31,045 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். 218,595 பேர் சிகிச்சையில் உள்ளனர். நேற்று 409 பேர் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 1,437 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கோவையில் 2,439 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவைக்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் 1,596 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் 17,47,846,863 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 37,62,877 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 15,81,49,610 பேர் குணமடைந்துள்ளனர்.